Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 4 types of slime ஒரே வீடியோல பார்க்க போறோம். First வந்துட்டு flower slime, face mask slime, அதுக்கப்புறமா Colgate slime, அப்புறமா shampoo slime. இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃப்ளார் ஸ்லைம் செய்ய போறோம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது ஒரு டோ மாட்டக்குன்னு தானே வரும். அதனால எனக்கு அது அவ்வளோக்கா பிடிக்காது. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் வாட்டரில் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கணும். எந்த ஃப்ளார் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, சப்பாத்தி, சாரி மைதா மாவு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கலர் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா அப்போ உண்மையான டோ மாட்டக்கும் ஆயிடும். அதனால ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எப்படி தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கடைசியில் மாவு சேர்க்க போகிறோம். அதனால இப்போ நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுகர் இருக்குல்லையே அதை வந்து போட்டுக்கோங்க. எனக்கு ஏன் ஃப்ளார் ஸ்லைம் வந்து பிடிக்காதுன்னா அட்லீஸ்ட் 2 days கூட அதை நம்மளால் வச்சுக்க முடியாது. ஸ்மெல் வந்துடும், இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் பூச்சி மாதிரி வந்துடும். அதனால எனக்கு பிடிக்காது. இப்போ தண்ணியாக இருக்குல்லையே அதனால கொஞ்சமாக மாவு சேர்த்து சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்லைம் எப்படி வருதுன்னா கொஞ்சம் லிக்யூடு ஃபார்மில் தான் இருக்கும். பட் ஃப்ளார் ஸ்லைம் செய்யும் போது அந்த மாதிரி லிக்யூடு ஃபார்மில் வராது. உங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ளார் ஸ்லைம் செய்யும் போது அந்த ஸ்லைமோட ஃபார்மில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் இது வந்துட்டு நானும் எப்படியாச்சும் வரும் அப்படின்னு பார்த்தேன், கண்டிப்பாக வரவே இல்லை. நான் மாவு போட்டு தான் வந்து கையில் ஒட்டாமல் ஆக்க முடியும் நம்மளால். நானும் நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு போட்டு நான் எப்படியோ டோ மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஒரு 80% இதில் வந்துட்டு தண்ணி கிடையவே கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக அது டோ மாதிரி இருக்கு. கையிலலாம் ஒட்டலை, அதே மாதிரி பவுல்லையும் ஒட்டலை. இப்போ ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பட் இதை இழுத்துலாம் விளையாட முடியல. சும்மா நம்ம அந்த ஹோல் மாதிரி போட்டு விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி மட்டும்தான் விளையாட முடியும். இந்த ஸ்லைம் வச்சு இந்த மாதிரி தான் விளையாட முடியும். இதை கொஞ்சம் கூட இழுக்கவே வராது, பாதியிலே பிஞ்சுக்கும். அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு இந்த ஸ்லைம் பிடிக்காதுன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அகெயின் ஒரு ஸ்லைம் எடுத்து தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்லையே அதுதான். அது ரொம்ப பழசானது, அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாட் வாட்டர், ரொம்ப ஹாட்டாகலாம் கொஞ்சம் மாமா இருக்கிற மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சும்மா கொஞ்சம் வாட்டர் இருந்தால் கூட போதும். நான் ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு அதில் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா அந்த சால்வ் வந்து அந்த வாட்டரை கூட நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட சால்ட் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு இதை எடுக்கிறேன். கொஞ்சம் ரேண்டமாக தான் எடுத்தேன். அப்புறமா நம்ம ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்லையே அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஃபேஸ் மாஸ்க்கு கூட நம்ம இது வந்து வாட்டர் டைப்பில் உள்ளது தான், பேஸ்ட்டு மாட்டக்கும் உள்ளது தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட்டர் இருக்குல்லையே சால்ட்டு ப்ளஸ் வாட்டர், அதை கொஞ்சம் ஆட் பண்ண உடனேமே ஒரு மாதிரி வந்து திரண்டு சூப்பராக வந்துருச்சு. ஆனால் கையில் வந்து செம்மையாக ஒத்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே கையில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணேன். அப்போ போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டாமல் இருந்துச்சு. இப்போ ஒட்டலை. இப்போ நம்ம கையில் இருக்கலையே அந்த பிளாக் அதெல்லாம் நம்ம வந்துட்டு கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒட்டாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு கையில் எடுத்தால் செம்மையாக ஒட்டுச்சு. அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆனால் நம்ம இதை வந்துட்டு தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதுவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஏதோ நான் மாஸ்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறமால ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது கையில் ஒட்டினாலும். ஓரளவுக்கு தான் இப்போ ஸ்லைமாக வந்திருக்கு, ஆனால் என் கை ஃபுல்லாக ரொம்பவே அழுக்காயிடுச்சு. ஆனால் செம்ம சூப்பரான ஸ்லைம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் அவ்வளோக்கா இல்லவே இல்லை.
இந்தளவுக்கு இது நல்லாவே ரப்பராக இழுக்கப்படுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்லைமு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். உங்ககிட்ட வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் இருந்துச்சுன்னா இந்த ஸ்லைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வேறு ஃபேஸ் மாஸ்க் இருக்குது ட்ரை பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்லைம் எடுத்து தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன சேனல் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னா க்வின் டாக். அந்த சேனல் எடுத்து தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறமால அதில் நான் பேஸ்ட் போட்டுக்கேன். நான் கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் இருக்கு, அந்த பேஸ்ட்டு தான் போட்டுக்கேன். இதை நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். குலுக்கி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்துட்டு இந்த வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் நுறையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நல்லா கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு கலர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வாட்டர் கலருக்குலேயே அதை ரெட் கலர் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரும் ரொம்ப சூப்பராக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து சால்ட் போடணும். சால்ட் இருக்குலையே அது ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்துகிட்டு நம்ம நல்லா போட்டுட்டு நல்லா சால்ட்டு டிசால்வ் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ண அதுலேருந்து நுரையெல்லாம் வரும் இல்லையா, அந்த நுரையை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த நுரை நம்மளுக்கு தேவை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சாலும் அந்த நுரையெல்லாம் போயிடும். அப்படி இல்லை உங்களுக்கு குயிக்காக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தனியாக எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதில் ஃபெவிகால் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால்னா ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, அவங்க ஆட் பண்ணாங்க, அதனால நானும் ஃபெவிகால் ஆட் பண்ணி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா, இப்போ நம்ம நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தீபிகா, பவித்ரா, பூமிகா அவங்களுக்குலாம் ஹாய். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போராக்ஸ் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். பட் எனக்கு இதில் பயம் ஸ்லைம் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கொஞ்சம் இந்த டப்பா அளவுக்கு தான் நான் வாங்கினேனே வாங்கி வச்சுருக்கேன், பார்ப்போம். ஆனால் இதில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஸ்லைம் வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் சூப்பராக வரும்னு. நான் கொஞ்சம் பிஞ்சு ஆட் பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு வருது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டவே இல்லை. அவங்க வந்துட்டு போராக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, லென்ஸ் சொல்யூஷன் இருக்குல்லையே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. லென்ஸ் சொல்யூஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதனால எனக்கு அது வாங்க இஷ்டம் கிடையாது. நான் இந்த போராக்ஸ் தான் வாங்கினேன். இது நான் இந்த டப்பா அளவுக்கு வாங்கும் போது 30 ரூபீஸ் எனக்கு செலவாச்சு. நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா, நம்ம நிறைய ஸ்லைம் வந்துட்டு போராக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமால இப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஜாலியாக விளையாடலாம். அவ்வளோதான், இந்த ஸ்லைம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்ககிட்ட போராக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி போராக்ஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். சால்ட் வாட்டர், அப்புறம் சர்ஃப் எக்ஸல் வாட்டர், அப்புறம் நம்ம செய்வோம் இல்லையா ஆக்டிவேட்டர், அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் ஒரு கோட்டே ஆகலை. ஒன்று லென்ஸ் சொல்யூஷன் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் போராக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு ஸ்லைம் ஆக்டிவேட்டட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் போராக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைம். கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த போராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வச்சு ஸ்லைம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்துட்டு சன்சில்க் ஷாம்பு வச்சு ஸ்லைம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் 2 பாக்கெட் சன்சில்க் ஷாம்பு எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம கிளினிக் ப்ளஸில் போட்டது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் 2 பாக்கெட் சன்சில்க் ஷாம்பு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு அந்த வாட்டரும் ஷாம்பு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமால நம்மளோட எப்போதுமே ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணுற ஃபெவிகம் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருப்பேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும் போதே தெரியும் அந்த கம் வந்துட்டு ஸ்லைமாக மாறிடும். ஆனால் வந்துட்டு இது அதிகமாக தண்ணி இருந்துச்சு. நம்மளை தண்ணியே சேர்த்துருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படியே நம்ம அந்த தண்ணி மட்டும் அப்படியே ஆயிடுச்சு. அந்த ஷாம்புவும் அந்த ஃபெவிகமும் மட்டும் நம்மளுக்கு ஸ்லைமாக கிடைக்கிது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4 மினிட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம எவ்வளோ கம் ஆட் பண்ணோமோ அது மட்டும் அப்படியே இருக்குது. நம்ம தண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியை அப்படியே இருக்குது. நம்ம ஊற்றினதே கம்மு அதில் வந்துட்டு அந்த ஷாம்போட கலரும் அப்புறமால வந்துட்டு ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நம்மளுக்கு சூப்பரான ஸ்லைம் கிடச்சிச்சு. பட் எனக்கு வந்து ஷாம்பு ஸ்லைமில் பிடிக்காததே நம்ம வந்து விளையாடும் போது நிறைய நுரை வரும்.
அதுதான். ஆனால் இந்த ஸ்லைம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் ஸ்லைம் செய்யணும், இந்த ஸ்லைமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் போட்ட நம்ம சேனல் எல்லா ஸ்லைமும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது, அதே மட்டுக்கும் இந்த ஸ்லைமும் செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் எவ்வளோக்கு நாங்கள் அழுத்தி அழுத்தி இது பண்ணோமோ அவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம கையில் ஒட்டும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் நல்லா வந்து உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் ஸ்லைமில் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த நுரைய மட்டும் தண்ணியில் கழுவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஓரளவுக்கு தண்ணியில் கழுவி கழுவி விளாண்டா அந்தளவுக்கு கையில் ஒட்ட மாட்டேது. அந்த பாட்டிலே பாருங்கள் எவ்வளோ நுரம் இருக்குதுன்னு. ஆனால் வந்து நம்ம எப்படி தான் கழுவுனாலும் அந்த நுரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்லைமும் ஓவராலாக சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.